Hi students, welcome to Samachir Study YouTube channel. This video lesson is based on Tamil Nadu State Board new syllabus standard 10 science subject. In unit 4 electricity, we are going to deal with the solved problems number 3 and 4. Students, in the problems rendume parallel combination of resistors base panni varum. Now, the first problem. In the circuit diagram drawn below, three resistors R1, R2, R3 of 5 ohm, 10 ohm and 20 ohm respectively are connected as shown. Calculate current through each resistor, total current in the circuit, total resistance in the circuit. So problem kuduthirukranga, idoda circuit diagram kuduthirukku. But in the circuit diagram la, we have to mark resistance and current values. Okay, so first given values எடுத்துக்கலாம். Circuit diagramல பார்த்தீங்கன்னா 5 ohm is equal to R1. அது problemத்திலே கொடுத்திருக்கிறாங்க. R1ங்கிறது 5 ohm, R2 10 ohms, R3 20 ohm. இப்ப இந்த parallel circuitல உள்ள voltage எவ்வளவு? 10 volt. Current unknown. So ஒவ்வொரு branchலையும் இந்த currents வந்து divide ஆகும். Total current I-னா first branchல I1, second I2, thirdல I3 அப்படிங்கிறது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சோ given values நோட் பண்ணிருங்க, அதே மாதிரி கரண்ட்ஸையும் மார்க் பண்ணிருங்க. இப்போ இந்த சர்க்யூட்ல எவ்வளவு டோட்டல் கரண்ட் இருக்குங்கிறதையும் கால்குலேட் பண்ணணும். இண்டிவிஜுவல் கரண்ட்ஸையும் நம்ம கால்குலேட் பண்ண போறோம், அப்புறம் ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணணும். சோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எந்த ஒரு சர்க்யூட்டா இருந்தாலும் அதுல கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது பேரலல் சர்க்யூட். சோ பேரலல் சர்க்யூட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கும்? பேரலல் சர்க்யூட்ல ஒவ்வொரு பிரான்ச்லயும் போகக்கூடிய கரண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். ஓகே, சோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் இஸ் சேம். சோ பேரலல் சர்க்யூட்ல வி சேம், ஐ டிஃப்ரெண்ட். ஓகே, நவ் இந்த வோல்டேஜ் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா எதுல வரும்? ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவை ஒருக்க ரெக்கவர் பண்ணி பாருங்க. ஓம்ஸ் லா எப்படி கொடுத்துருப்போம்? வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர். ஸோ இந்த ஓம்ஸ் லா அப்ளை பண்ணி கரண்டோட ஃபார்முலா எப்படி எழுதணும்? ஐ இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஆர். ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, இதைத்தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். So the current through R1, I is equal to V by R1. இதுல V என்ன அப்ளை பண்ணுவோம்? Vங்கிறது voltage. So இந்த circuitல இந்த R1 resistorக்கு அக்ராஸ் உள்ள voltage 10 volts தான். Okay, but resistance எவ்வளவு? 5 ohms. Substitute பண்ணலாமா? 10 divided by 5, 2 amperes. இதே மெத்தட்ல கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ R2, I2 is equal to V by R2. இதுல V common, அதனாலதான் நம்ம அதை டோட்டலா வினே மென்ஷன் பண்ணிட்டோம். V1, V2, V3 எழுதல. ஓகேவா? சோ 10 டிவைடட் பை 10, 1 ஆம்பியர்ஸ். இதே மாதிரி I3 எப்படி மெஷர் பண்ணுவோம்? I3 இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை 20. தட் மீன்ஸ் 10 டிவைடட் பை 20 வேல்யூ எவ்வளவு வரும்? 0.5 ஆம்பியர்ஸ். இப்போ ஒவ்வொரு பிரான்ச்லயும் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்க அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. I1, I2, I3 வேல்யூஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டோட்டல் கரண்ட் இன் த சர்க்யூட் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டோட்டல் கரண்ட்? ஐ. டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 பிளஸ் I3. இந்த சர்க்யூட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எழுதிடுவோமா? டோட்டல் கரண்ட் இன் த சர்க்யூட் I1, I2, I3 மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது எவ்வளவு? 3.5 ஆம்பியர்ஸ். அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? ஃபைன் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் த சர்க்யூட். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நீங்க ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட் படிச்சிருக்கிறீங்க. ஸோ அதோட ஃபார்முலா தான் இது. இன் எனி பேரலல் சர்க்யூட் ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/RP. அதாவது இது எல்லாமே ரெசிப்ரோக்கலாக தான் எழுதணும். 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/R1 பிளஸ் 1/R2 பிளஸ் 1/R3. இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இதில் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/RP இஸ் ஈக்குவல் டு R1 வேல்யூ 5, R2 வேல்யூ 10, R3 வேல்யூ 20. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? 7/20, தட் இஸ் ஈக்குவல் டு 1/RP. பட் ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? RP தான் ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். Pங்கிறது பேரலல் காம்பினேஷன்ங்கிறதுனால நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ RP இஸ் ஈக்குவல் டு
20 divided by 7 இது நீங்க value calculate பண்ணீங்க என்ன divide பண்ணீங்க என்ன answer இவள வரும் 2.857 ohms எப்போமே unit mention பண்ணாம் so total resistance in the circuit is 2.857 ohms so இந்த ஒரு problemத்தில ரம்பவே simple ohmsல apply பண்ணி individual currents calculate பண்ணியாச்சி total currents calculate பண்ணிருக்குறோம் அப்புறோம் total resistance in parallel circuit calculate பண்ணிருக்குறோம் students the next problem is fourth problem இந்த problem பருங்க இதுக்கு circuit diagram bookல குடுக்கல 3 resistors of 1 ohm, 2 ohms and 4 ohms are connected in parallel in a circuit. If a 1 ohm resistor draws a current of 1 ampere, find the current through other 2 resistors. So, இந்த problem parallel combination தான். Parallel combination நம்ம easy வருந்திரலாம். 3 different branches வருயனோ. So, first branchல resistance எவ்வளவு குடுத்திருக்குறோம்? 1 ohms. 2ndல 2 ohms, 3rdல 4 ohms. இந்த 3 resistanceமே ஒரு common pointல மீட்டாகிறது மாறி நம்ம குட்துருக்கிறோம். So, இந்த circuitல current flow ஆகதுனா, கண்டிப்பா அதில ஒரு voltage source இருக்கும். பட் இங்க voltage அவங்க குடுக்கல, எவ்வளவு voltage இருக்கிறுங்கிறத, உங்க mention பண்ணல. பட் என்ன குடுத்திருக்குது? If a 1 ohm resistor draws current of 1 ampere, அதாவது இந்த 1 ohms resistorல current 1 ampere இருக்குதும் குட்துருக்குறாங்க. So, இப்ப நம்ம assume பண்ணிக்கலாம். Current flowing through 1 ohm resistor I1 என்ன, 2 ohms resistor வெளியா போர current I2, 4 ohms resistor இருக்கு I3 current flow ஆகுதுன் நம்ம assume பண்ணிக்கலாம். So, given values எல்திரும்மா? Given R1, R2, R3 and I1 is equal to 1 ampere இது இந்த 1 ohms resistor வெளியா flow ஆகுதுன் எல்திருக்கலாம். இப்ப என்ன calculate பண்ணனோ? I2 I3 calculate பண்ணனும் okay so I2 I3 calculate பண்ணனும் சொன்னா என்ன formula relate பண்ணுதுன் பாருங்க இதில வந்து I1 R1 given நமக்கு ohmsல தெரியும் அதிலதான் V I R எல்லாமே வந்து connect ஆகும் so இப்ப இதில ஒரு current value இருக்குது ஆனா நமக்கு voltage value தெரியாது அப்படிதன் So, இப்பு resistance valueம் தெரியும் current valueம் தெரியும் எதுக்கு இந்த first branchுக்கு மட்டும் இதில R valueம் தெரியும் I valueம் தெரியும் So, Rம் Iம் இருந்தான் என்ன calculate பண்ணலாம் voltage calculate பண்ணலாமா So, first do this the potential difference across 1 ohm resistor is equal to I1 R1 உங்களுக்கு இதில I ஓட value எவ்வளவு 1 ampere R ஓட value எவ்வளவு 1 ohms So, 1 into 1 1 volt. So, இந்த 1 volt இங்குரேதா, potential difference across 1 ohm resistor. இப்போ, எந்த ஒரு parallel circuit இருந்தாலும், அயில voltage எப்படி இருக்கும்? Same இருக்கும். So, இப்போ, இதில voltage வந்து நீங்க calculate பண்ணியாச்சி, V is equal to 1 volt இன்னு calculate பண்ணியாச்சி. அப்போ, இந்த 2 ohms resistor across 1 volt தா இருக்கும், 4 ohms resistor across 1 volt தா voltage இருக்கும். இப்போ, அடுத்து calculate பண்ணிரலாமா? The resistors are connected in parallel in the circuit. The same potential difference will exist across other resistors also. So, V value எவ்வளவு இருக்கும் 1 தான். Directly calculate பண்ணலாமா? I2 is equal to 1 divided by R2 value 2 ohms. That is equal to 0.5 amperes. Unit வந்து amperes. அதை மாதிரி I3 calculate பண்ணலாமா? I3 is equal to V divided by R3. V ஓட value 1 and substitute பண்ணுமோ, R3 value எவ்வளவு குடுத்திருக்கிறாங்க, 4 ohms. So, இது calculate பண்ண எவ்வளவு வரும், 0.25 amperes. Now, we have calculated the current in 2 ohms resistor and calculated the current in 4 ohms resistors. இந்த problem solve பண்ணிட்டும். So, இந்த மாறி parallel combination of resistors வரும்போது, ohmsல apply பண்ணவே வச்சி, அதோட voltage same இருக்கும் அப்படியுங்கள் ஒரு சின்ன logic மட்டன் ஜாபகம் வைச்சிட்டீங்கள் என்ன ஒவ்வரு branchலையும் எவ்வளவு current flow ஹோங்கிறது easy calculate பண்ணலாம் students hope you understand these two problems well if you like this video please share and subscribe to this channel thank you so much for watching